வணக்கம் மேட்லி, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நேற்று சமூக வலைதளங்களில் ஒரு செய்தி வந்து ரொம்ப பரபரப்பாகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஇஅதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்றாருன்னா, என்னை பார்க்க வரவங்க பூங்கொத்து சால்வை இதெல்லாம் கொண்டு வந்து வரலாம், கருத்தாள் மிக்க புத்தகங்களை கொண்டு வந்தால் நான் பெரும் மகிழ்ச்சி அடைவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. இதை தொடர்ந்து சமூக வலைதளங்களை பார்த்தீங்கன்னா அவரை வந்து கிண்டல் பண்ணி நிறைய ட்ரோல்ஸ், நிறைய மீம்ஸ் எல்லாம் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கொஞ்ச நாள் முன்னால் அவர் கொடுத்த ஒரு பேட்டியில் வந்து, நான் வந்து ஒரு ஏழை விவசாயியின் மகன் அப்படின்லாம் சொல்லி ஆரம்பித்து, அதுக்கப்புறம் நான் வந்து பொழுது போக்குறதுக்கு வந்து நிறைய புக்ஸ் படிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. டென்ஷன் ரிலீஃப் புஸ்தகம் படிக்கிறது தான், எல்லா புக்கும் என்ன நிறைய குணம் கொடுக்குறாங்க, புக்கு நிறைய வந்து விசேஷ புக்கு கொடுக்குறாங்க. உடனே வந்து அந்த நெறியாளர் வந்து கேக்குறாரு, அப்படியா, கடைசியா நீங்க படிச்ச புத்தகம் என்ன அப்படின்னு கேட்டானா. படிச்ச புத்தகம் வந்து உள்ள வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் வந்து சைலன்ஸ், என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு திணறாரு எடப்பாடி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மக்களுக்கு புரிஞ்சு போயிடுது, சரி ஏதோ ஒரு ஃப்ளோல வந்து சொல்லிட்டாரு மனுஷன். இப்ப வந்து ஒரு தர்ம சங்கடமான ஒரு கேள்வியை அந்த நெறியாளர் கேட்டோம்னா இதுக்கு எப்படி பதில் சொல்ல முடியாம தவிக்கிறாரு அப்படிங்கறத எல்லாருமே பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே வந்து எண்ணி ஒரு 10-12 புக் வச்சுருக்குறாங்க. அந்த புக்கெல்லாம் காமிச்சு, இதெல்லாம் வரவங்க வந்து பெரிய தலைவர்கள்லாம் நான் சந்திக்கும் போது எனக்கு கொடுத்த புக்ஸு, இதெல்லாம் நான் படிச்சிருக்கிறேன், இன்னும் நிறைய இருக்குது, மேலே இன்னும் நான் படிக்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க. நான் கொடவை கொடுக்குறாங்க, நம்மளை பார்க்குறீங்களா கொண்டா கொடுப்பாங்க இந்த புக்கெல்லாம் அப்படி இப்படி படித்து டைம் கிடைக்கும்போது அப்படி படிக்க வேண்டியது தான். இதையும் வந்து சுட்டி காட்டி அந்த வீடியோவை மீண்டும் வைரல் பண்ணி இன்றைக்கி எல்லாரும் சமூக வலைதளங்களில் அதை கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. கிண்டலை தாண்டி என்னன்னா, பல மேடைகளில் அரசியல் தலைவர்கள் இது போன்ற விஷயங்களை வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக ஏதாவது ஒரு விஷயத்தை ஒரு ஃப்ளோவில் சொல்லி மாட்டிக்கிற சம்பவங்கள் வந்து நிறைய நம்ம பார்த்துருக்கோம். கொஞ்சம் ரீகால் பண்ணோன்னா, கொஞ்ச நாள் முன்னால் இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சேக்கிழார் எழுதிய கம்பராமாயணம் அப்படின்னு சொல்லி அது பெரிய வைரல் ஆகி, கம்பராமாயணம் மீம் கண்டென்ட்டாக மாறிச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி பாஜகவின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள், நான் வந்து அவர் ஒரு மேடையில் பேசும்பொழுது சொல்கிறாரு, நான் வந்து 20,000 புக்கு படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து சமூக வலைதளங்களில் ஒரு பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்துது. அந்த மனுஷனுக்கு 38 வயசு தான் ஆகுது, 20,000 புக்கு அவர் படித்து முடிச்சிருக்கணும்னா அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு 500-600 புக்காவது அவர் படிச்சிருக்கணும், எங்கே இவர் இவ்வளோ புக்கு படிக்கிறதுக்கு இவருக்கு எங்கே நேரம் இருந்துச்சு அப்படின்ற கேலி கிண்டல் அப்படிலாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தது. அதே மாதிரி இந்த ஃப்ளைட்டில் ஒரு எமர்ஜென்சி கேட்டை திறந்து விட்ட டைமில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த அமர் பிரசாத் ரெட்டி அப்படிங்கிறவர் ஒரு பதிவு போட்டார், இந்த மாதிரி 1 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 250 பேஜஸ் படிக்கிற அளவுக்கு வந்து அண்ணாமலை வந்து புத்திசாலி அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு பதிவு போட்டார். அதுவும் வந்து பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். இதெல்லாம் தாண்டி ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி வரக்கூடிய அரசியல் தலைவர்கள் பெரும்பாலானோருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஹேபிட் வந்து இருக்கவே மாட்டேங்குது. இது போன்ற சம்பவங்கள் கேள்விப்படும் போது, இதுக்கு முன்னால் இருந்த தமிழகத்துடைய அரசியலையே வந்து புரட்டி போட்டு பெரிய தலைவர்களை எல்லாம் வந்து நம்ம நினச்சி பார்க்கணும் அப்படின்னு தோணுது. ராஜாஜி எல்லாம் ஆரம்பித்து பேரறிஞர் அண்ணா அவர்களாக இருக்கட்டும், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞராக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து இப்போ ஒரு என்ன சொல்கிறது, அண்ணா அவர்கள் வந்து நிறைய படிச்சிருக்கிறாங்க, நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க. டாக்டர் கலைஞர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பெரிய கல்வி அப்படிங்கிறது எதுவும் இல்லைனாலும் அவருக்குள்ளே இருந்த அந்த இன்னேட் டேலண்ட், ஒரு கதை வசன கர்த்தாவாகவும் ஒரு திரைக்கதை அமைப்பதிலும் இருக்கட்டும், புத்தகங்கள் எழுதுவதிலும் இருக்கட்டும், தொடர்ந்து கட்டுரைகள் எழுதுவதிலும் இருக்கட்டும், இல்லை உடன்பிறப்புகளுக்கு எழுதக்கூடிய கடிதங்களாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களை வந்து தொடர்ந்து அவங்க வந்து அவங்கள அப்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். எஸ்பெஷலி டாக்டர் கலைஞர்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலத்துக்கு தகுந்த மாதிரி, நிகழ்வுக்கு தகுந்த மாதிரி, சமூகத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கள வந்து டோட்டலாக அப்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவ தன்னுடைய இறுதி காலங்க கட்டங்களில் கூட டெய்லி வந்து எல்லா நியூஸ் பேப்பரையும் வந்து கலைஞர் படிப்பார், அன்றைக்கி என்னென்ன செய்திகள் வந்திருக்குதுன்றத பார்ப்பாரு, அதுக்கப்புறம் ஒரு அறிக்கை எழுதுவார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம், நிறைய விஷயங்கள் அவங்கள பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி அஇஅதிமுகவுடைய பொதுச் செயலாளர் மறைந்த முதலமைச்சர் டாக்டர் ஜே ஜெயலலிதா எடுத்துக்கிட்டா கூட, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு ஒரு வீடியோ, அவங்க இறந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய புத்தகங்களை பத்தி ஒரு வீடியோ ஒரு தொலைக்காட்சியில் வெளியில வந்தது.
கிட்டத்தட்ட 8000 மேற்பட்ட புக்ஸ் வந்து ஒரு பெரிய லைப்ரரி வந்து அவங்க வச்சிருக்கிறாங்க. அழகாக அதை வந்து சீரியல் நம்பர் படி வரிசைப்படுத்தி அழகாக நீட்டாக அடுக்கி வச்சிருக்கிறாங்க. பல்வேறு விதமான புக்ஸ், ஒரு திருக்குறளில் தொடங்கி டிஸ்கவரி ஆஃப் இந்தியா வரைக்கும், உலக அரசியல், அப்புறம் நாவல்ஸ், நிறைய நாவல்ஸு, ஆட்டோபயோகிராஃபிஸ், இப்படி ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் புக்ஸ். அண்ட் இதில் வந்து அவங்க பெரும்பாலான புக்ஸ் அவங்க படித்து முடித்ததுக்கப்புறமா அவங்க ஷெல்ஃபில் வைப்பாங்களாம், படித்து முடிக்காத வரைக்கும் அது வந்து அந்த ஷெல்ஃபுக்கு போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தொடர்ந்து அவங்க வந்து நிறைய படிச்சிருக்கிறாங்க. ஏதோ வாழ்க்கையில் நம்மளால் வந்து நம்மளுடைய ஸ்கூலிங்கை கம்ப்ளீட் பண்ண முடியல, நம்மளால் படித்து ஒரு பெரிய அவங்களுக்கு வந்து ரொம்ப வக்கீல் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க அப்படின்ற இன்டர்வியூஸ்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஒரு தாகத்தை வந்து நிறைய புக்ஸை படித்து அவங்க தீர்த்துக்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் நிறைய லீகல் சம்மந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் அவங்க வந்து நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க அப்படிங்கிற பல பேட்டிகளை நம்ம படிச்சிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நிறைய வீக்லீஸில், டெய்லிஸ்லாம் அவங்க வந்து தொடர் கதைகள்லாம் எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்ற உடனே அவர் ஒரு விஷயத்த சொன்னார், என்னை வந்து பார்க்குறவங்கெல்லாம் தயவு செஞ்சு புக்ஸு வந்து எடுத்துகிட்டு வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணுங்க, பூங்கொத்து சால்வையோட புத்தகங்களை கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னார். எல்லாருக்குமே தெரியும் அவங்க அப்பா அளவுக்கோ இல்லை அவருடைய சகோதரி கனிமொழி அவர்கள் அளவுக்கோ வந்து பெருசாக லிட்ரரி ஒர்க்ஸில் வந்து அவருக்கு பெரிய ஈடுபாடோ இல்லை ஒரு ஆர்வமோ அவருக்கு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. ஆனால் தனக்கு வர புக்ஸ் எல்லாம் வந்து கொண்டு போய் டொனேட் பண்ணுறாரு, லைப்ரரிஸில் கொண்டு போய் விற்கிறாரு. இன்ஃபேக்ட் இப்போ கலைஞர் சென்டினரி லைப்ரரி ஒன்று கட்டியிருக்கிறாங்க, பெரிய லைப்ரரி, நிறைய புத்தகங்கள், எல்லா டாபிக்ஸ்லேயும் புத்தகங்கள். இதெல்லாம் ஏன் செய்கிறாங்க? அடுத்த தலைமுறைக்கு வந்து ஆக்சஸ் இருக்கணும், படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள், மிடில் கிளாஸை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் வந்து நாம் அதற்கான ஒரு தளத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். உலக அறிவை வந்து இன்றைக்கி கொண்டு வந்து ஒரு இடத்துல வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் கொண்டு வந்து அடக்கும் பொழுது இன்றைக்கி வந்து டிஜிட்டல் ஏஜுக்கு நம்ம வந்துட்டோம், எவ்வளோ இ புக்ஸ், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எல்லாருக்கும் அக்சசபிளாக இருக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் வந்து அவங்க இறங்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் எடப்பாடி சொன்ன இந்த விஷயத்தை வந்து நம்மளால் சந்தோஷமாக ஏற்றுக்க முடியல. ஏன்னா உண்மையிலேயே கருத்தாய்வு மிக்க புத்தகங்கள் மீது எடப்பாடிக்கு ஈடுபாடு இருந்துச்சுன்னா, புத்தகங்களை பார்க்கும்பொழுது, புத்தகங்களுடைய யூஸை பார்க்கும்போது அவருக்கு உண்மையிலேயே பெருமகிழ்ச்சி ஏற்படும் அப்படிங்கிறது உண்மையாக இருந்திருந்தா, அவர் வந்து கிட்டத்தட்ட ஜெயலலிதா அவர்கள் மறைந்ததுக்கப்புறம் 4-5 அவர் வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அண்ணா சென்டினரி லைப்ரரின்னு ஒரு விஷயத்த 2010 டாக்டர் கலைஞர் திறந்தார். இன்ஃபேக்ட் வேர்ல்ட் டிஜிட்டல் லைப்ரரி, யுனெஸ்கோடைய வேர்ல்ட் டிஜிட்டல் லைப்ரரியோட அக்ரெடிடேஷன் பெற்ற அண்ணா சென்டினரி லைப்ரரி, கிட்டத்தட்ட 6 லட்சம் புக்ஸுக்கு மேலே அந்த லைப்ரரியில் இருந்தது. ஆனால் இது கலைஞர் திறந்து வச்சார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அதை பராமரிக்காமல் விட்டு அதை கல்யாண மண்டபமாக மாற்றி கிட்டத்தட்ட 10 வந்து அந்த லைப்ரரி வந்து எப்படி ஒரு கோவில் மாதிரி பார்க்க வேண்டியது, டெம்பிள் ஆஃப் விஸ்டம்னு சொல்கிறோம், எப்படி பார்லிமெண்ட்டை டெம்பிள் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்கிறோமோ, ஒரு லைப்ரரியை வந்து கோவில், ஒரு டெம்பிள் ஆஃப் விஸ்டம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அந்த கோவிலை வந்து பராமரிக்காமல் விட்டவர்களுக்கு வந்து உண்மையிலேயே புத்தகங்கள் மீதோ இல்லை கருத்தாய்வு மிக்க புத்தகங்கள் மீதோ அக்கறை இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து புத்தகங்கள் படிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை வந்து ஏற்படுத்துங்க. சின்ன சின்ன புத்தகங்கள் ஆரம்பிக்கலாம். படிக்கிறதுக்கு வயசே கிடையாதுங்க. இந்த வயசில் கூட நான் இவ்வளோ நாள் படித்ததில்லை, நான் படிக்கணும் விரும்புகிறேன் அப்படின்னா இந்த புது வருஷத்தில் அதை ஒரு ரெசல்யூஷனாக எடுத்துக்கோங்க. மாதத்துக்கு ஒரு புக்கு படிக்கணும், சின்ன புக்கில் ஆரம்பித்து பெரிய பெரிய புக்கு வரைக்கும் போகலாம். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்கில் வரக்கூடிய புத்தகங்களில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியாத விஷயங்களை சம்மந்தப்பட்ட புத்தகங்களை வாங்கி அந்த புத்தகங்களை படிக்கலாம். எப்படியோ இந்த ஆண்டு துவக்கம் ஒரு ஆரோக்கியமான, ஆக்கப்பூர்வமான தொடக்கமாக இருக்கணும். சென்னை புக் ஃபேர் நடந்துட்டுருக்கு, பல்வேறு விதமான புக்ஸ் அங்கே அவைலபிளாக இருக்குது, போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச புத்தகத்தை வாங்கி இந்த வருஷத்துலேருந்து நாங்களும் நிறைய படிக்க ஆரம்பிப்போம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை நீங்கள் எடுத்துக்கோங்க. நன்றி.